அவரோட வந்து நேரடியாக கதைக்கிறதுக்கும் சரி, அதை விட பார்த்திங்கன்னா பொருட்களை வாங்கிட்டு போகிறதும் சரி, அங்கே பார்த்திங்கன்னா புத்தக கோப்பிகள் கொடுக்குறதுக்கு ஒன்று நிற்கணும். அதை விட பார்த்திங்கன்னா வெளியில் கூட நான் லைனில் ஆக்கள் நிற்கணும். அதை விட பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதை வந்து உடனே கட் பண்ணி கொண்டே இருக்கணும் பார்க்க கொடுக்குறதுக்காக வேண்டி. பாருங்கள் எல்லாருமே வந்து ஒரு சிறப்பாக செயல் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொடுக்குறதுக்காக வேண்டி பேக் பண்ணி கொண்டு இருக்கணும் இந்தியாவில். அதில் நிறைய ஆக்கள் வந்து நிற்கிறோம் அவங்களால தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன குடிக்கணும் என்ன மாதிரின்றதை பற்றி. ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு பேக்கில் வந்து ஒரு கிலோ போட்டு எடுத்து கொண்டிருக்கணும். எத்தனை பேரை கொடுக்க போய் வெளியே ரெண்டாயிரத்தி 500 பேர். சரி, என்னத்துக்காக கொடுக்குறாரு? இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வேலை செய்யக்கூடிய ஆக்கள் வந்து மிக மென்மையாக எல்லாருமே வழி நடத்தி கொண்டிருக்கணும். அந்த வேலைப்பாடல் கூட நம்ம மேலே பார்க்குறதுக்கு ஒரு அதிசயமாக இருக்குது. பாருங்க, கேட்குறவங்க எல்லாருக்குமே அந்த 500 கூட கொடுக்கறதாவே அவர் தெரியலை. ஏன்னா எல்லாருக்குமே அந்த 500 கூடின தொகை தான் கொடுத்து கொண்டே இருக்கிற அவர் சாப்பாடு பொதிகள் அப்படியாண்டு. உண்மையிலே அந்த விஷயத்தை பார்க்க ஒரு வியப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அவைகளுக்கு 1,00,000 ரூபா கொடுத்த கண்டு கலந்தா மக்கள் என்ன உயிரை திண்டு கொடுங்க. ஆனபடியா அதுகளை கூட பாவங்களை நிக்குது தெரியும். நாங்கள் எல்லாரையும் கொடுப்பாமா எனக்கு தெரியும். நாங்கள் 300 பேர் தான் இது பார்த்து நாங்கள் எனக்கு தெரியும். கேள்விப்பட்டு ஒரு 4,000-5,000 பேர் ஆவது வருவீனம்ட்டு அவ்வளவு பேருக்கு சாமான் வச்சிருக்கிறோம். இந்த ஒரு பொதி கூட்டு 4,000-5,000 ரூபாய் தேவையான சாமான்கள் இல்லாமல் இந்த உடுப்புகள் இல்லாம இருக்கு. 6,000 எல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனா இருக்க விடுங்களா, விடாதுகளே.
அந்த சின்ன பிள்ளை அந்த காசை பார்த்து அவ்வளோ சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக வாங்குறத பாருங்கள். உண்மையிலே அதை மேய்ச்சலுக்கு வைக்கிது அந்த காட்சி வந்து உண்மையிலேயே என்ன பாருங்கள் அந்த பிள்ளை எவ்வளோ சிரிச்சு கொண்டு போகுதுண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நட்பு நண்பர்களே, நட்பான உறவுகளே, உதவியை பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் இதுக்குள்ள வரக்கூடாது, அது பொருத்தமான விஷயமே இல்லை. இன்னொருவருக்கு கிடைக்கின்ற உதவியை நாங்கள் தட்டி பறிப்பது போன்றது. ஆகவே அப்படியா நிறைய பேர் வருகை தந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்கள் நீங்கள் அதாவது டோக்கனை தான் கொடுத்துருப்பீங்க நம்ம இந்த டோக்கனை தான் அதை வந்து கிராம மட்டத்தில் கொடுத்ததான். அதை வந்து பார்த்தீங்க அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய காலை இல்லாத ஆக்கள்லேருந்து அப்படி நிறைய பேர் வந்தீங்கன்னா காலை இல்லாத ஒரு அண்ணன் போய் கொண்டிருக்கிறார். பார்க்க கவலையாக தான் பேசுது வேறு நல்லா பேர் நிற்கிற மாதிரி இதை விட பிச்சமான பேர் போயிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு நிலைக்கு வந்திருக்குது கொடுக்குறதுல. உணவு பகுதிகள் மட்டுமில்லாமல் புத்தகம் அதாவது கூடுதலாக அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா பாடசாலையில் இருக்க பள்ளிக்கு மாணவர்களுக்கு இந்த சாமான் வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கட்சிக்கான புத்தகங்கள் கூட வச்சு இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ அதுக்கு இருக்கிறது. நீங்க நல்ல காது வச்சிருக்கீங்க, இந்த காதுல அப்படி ஆயிட்டு தள்ளுறீங்களா?
பார்த்தீங்கன்னா ஆக்கள் இன்னுமே வந்து கொண்டிருக்கணும், தங்களோட குடும்ப அட்டைகளை கொண்டு கூட வந்து கொண்டிருக்கணும். ஏன்னா கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் எல்லாருமே. நான் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்றேன். இன்னொரு காணொலி சந்திக்கும்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.